Hi friends, Elana Rigula, Captain GPO channel, Midula, Parekra. Nickname Pakaparam Kimartahal. A nickname Pakapar, the Indian Gasland, book Pandra Pulsa or number are reached as a message on the K. News name Putranga, Ariana Tahaval Apunjutana, Pakaparan, Sarivanga Papo. The Paranga Namaka message on the Da Nigundi Rutumbu, Paranga Pata, October on the Ini Inder Cylinder Munpa you say at the Konde. இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா 7718955555. இந்த நம்பர் வந்து எனக்கு இன்னைக்கு வந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து மெசேஜ்ல வந்துருச்சு. அப்புறம் நியூஸ்ல கூட வந்து நம்ம பேப்பர்ல பார்த்தேன். அந்த இருக்க அந்த நியூஸ். அத பாத்தீங்க அப்படினா இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து வெளியீட்டுல செய்தி குறிப்புல கூறியிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா வீட்டுக்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய கட்டணமில்லா தொலைபேசி எண் உள்ளது. இதில் வாடிக்கையாளர்கள் பதிவு செய்துள்ள தங்கள் மொபைல் எண்ணிலிருந்து தொடர்பு கொண்டு சிலிண்டர் முன்பதிவு செய்யலாம் அப்படின்றாங்க. அந்த நம்பரையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே நம்பர் தான் இது. நம்பர் வந்து இது எப்போல இருந்து நடைமுறைக்கு வருது அப்படினா இந்த வர்ற மாசம் நவம்பர் 1 2020ல இருந்து வந்து இது நடைமுறைக்கு வருதுங்கறாங்க. முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பரை நம்ம வந்து கால் பண்ணோம் அப்படினா ஒரு கம்ப்யூட்டர்ல வாய்ஸ் பேசும். அப்போ வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையானதே புக் பண்றீங்களா கேன்சல் பண்றீங்களா மானியத்தை விட்டு குடுக்குறாங்க இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஒண்ணே அழுத்துவோம் புக்கிங் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துரும். ஆனா அது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்தாங்க. இப்போ வந்து இந்த ஒரே நம்பர் தான் இந்தியா ஃபுல்லான்னு சொல்றாங்க. நீங்க இந்தியாவுல எங்க இருந்தாலும் இந்த நம்பரை இது வந்து இந்தியன் கேஸ்க்கு உள்ளது சொல்ல மாட்டேன். இது வந்து இந்தியன் கேஸ்க்கு மத்த கேஸ் எல்லாம் ஒவ்வொரு இன்னமே வந்து தனித்தனியா நம்பர் கொடுப்பாங்க. இந்தியன் கேஸ் தான் இத அறிவிச்சிருக்காங்க. இந்த நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு சிலிண்டர் உங்களுடைய கேஸ்ல எந்த நம்பர் வந்து லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்ல இருந்து நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு சிலிண்டர் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். 24 மணி நேரமும் இது வந்து அவேலபிள் அப்படினு இருக்காங்க. இது எந்த மாநிலத்துல இருந்துன்னு சொன்னீங்க அப்படினா நீங்க இந்த நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பக்கத்துல கேரளாவோ இல்ல ஆந்திராவோ கர்நாடகா போறீங்க அப்படினா நீங்க அந்த மாநிலத்துல இருந்து புக் பண்ணலாம். ஆனா வந்து உங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து அந்த மாநிலத்தை தருவாங்க நீங்க நினைக்க வேணாம். எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. சரி நம்ம வந்து ஒரு வேலை நிமித்தமா அங்க போய்ட்டோம் ஒரு நமக்கு சிலிண்டர் தேவைப்படுது. அப்ப நம்ம வந்து இந்த நம்பரை அழைச்சி புக் பண்ணிட்டோம் அப்படினா அங்க பக்கத்துல உள்ள ஏஜென்சி நமக்கு வந்து ஒரு சிலிண்டர் தந்துருவாங்க அப்படின இல்ல. இது வந்து இந்தியா ஃபுல்லா ஒரே நம்பர் தான். உங்களுக்கு நீங்க வந்து எங்க உங்களுக்கு ஏஜென்சியோ அங்க தான் தருவாங்களே தவிர நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் கால் பண்ணி புக் பண்ணலாமே தவிர ஆனா வந்து எங்க உங்களுக்கு பதிவு பண்ணிருக்காங்களோ ஏஜென்சி அவங்க தான் வந்து தரணும். அதனால வந்து உங்க பழைய அட்ரஸ்ல நீங்க என்ன இருந்துச்சோ அங்க தான் தருவாங்களே தவிர இந்தியால நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேஸ் கிடைக்க போறது இல்ல. ஏன்னா ஒரே நாடு ஒரே நம்பர்ங்கற மாதிரி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தாங்களா அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஒரே நம்பர் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் அந்த நம்பர் 7718955555. இந்த நம்பரை நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. உங்க மொபைலுக்கு வந்து இந்த நம்பர் SMS ஆவே வந்திருக்கும். இனிமே நீங்க வந்து அடுத்த மாசத்துல இருந்து புக் பண்ண போறதுக்கு இந்த நம்பரை அழைச்சு நீங்க இந்தியன் கேஸ்க்கு புக் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்ம இந்தியன் கேஸ் புக் பண்ணும்போது இந்தியன் கேஸ் சரி மற்ற எல்லா கேஸும் புக் பண்ணும்போது நமக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுல வந்து DNA அப்படினு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. 4 நம்பர். அந்த நம்பரை வந்து இன்னமே வந்து சிலிண்டர் டெலிவரி பண்ண வர்றாங்கல்ல அவங்கள்ட்ட கொடுத்தா தான் வந்து நமக்கு சிலிண்டர் தருவாங்க அப்படினு சொல்லி 2 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டுறோம். திரும்ப பாத்தீங்க அப்படினா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த நியூஸ் வந்திருக்கு. அடுத்த மாசத்துல இருந்து வரப்போகுது. இது வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. எங்க வீட்ல அந்த மாதிரி நம்பர் கொடுத்தா நம்ம வந்து சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கோம். சில ஏரியாவுல வந்து நடைமுறைப்படுத்தாம கூட இருந்திருக்கலாம். அதனால வந்து இனிமே வந்து சிலிண்டர் புக் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல வந்து DNA அப்படினு சொல்லிட்டு 4 நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கங்க. அந்த நம்பரை சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது அவங்களுக்கு கொடுங்க. இது கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு தான் அந்த சிலிண்டர் வந்து டெலிவரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு தெரியும். அந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு வந்து மானியமும் கண்டிப்பா ஏறும் அப்படினு சொல்றாங்க. அதனால வந்து இனிமே புக் பண்ணும்போது வர அந்த நம்பரை மறக்காம டெலிவரி பாய்க்கு கொடுத்துட்டு நீங்க சிலிண்டரை வாங்குங்க. அதாவது நம்மளே இந்த சின்ன தகவல் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.